ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்களோட யூடியூப் சேலரி தான் பார்க்க போறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம நார்மல் வீடியோஸ்லயும் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் லைவ்ல வரும்போது கேட்டாங்க உங்க சேலரி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்னைக்கு எங்களோட சேலரி தான் வந்து சொல்லலாம்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நமக்கு சேலரி வராது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு சேனலோ இல்லை நீங்கள் ஒரு சேனலை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். 4000 மணி நேரம் நம்ம வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருக்கணும். ஆமாம், யூடியூப்ல கொஞ்சம் எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். இப்போ 4000 மணி நேரமும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன பிறகு நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணனா நமக்கு யூடியூப்ல இருந்து மானிட்டேஷனா வேற ஒன்றும் இல்லை, ஆடு தான். நமக்கு வந்து சேனல் அப்போ தான் இப்போ நம்ம பார்க்க நம்ம வீடியோ ஓடும் போது விளம்பரம் வருது இல்லையா. ஸோ அதுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா நம்ம அந்த 1000-4000 ரீச் பண்ணோம். அதுவும் எவ்வளோனா 12 லாஸ்ட் 12 இயர் இல்லை பேபி, லாஸ்ட் 12 மந்த்ல வந்து அதை ரீச் பண்ணணும். ரீச் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆட் தருவாங்க. ஆட் தந்தோடனே ரெவன்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த மாதம் வந்து நான் ஒரு $30, $50, $90 வந்தால் கூட சேலரி தர மாட்டாங்க. $100 ஆட்சென்ஸ்னு ஒன்று இது அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு $100 ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு சம்பளமே வரும். நமக்கு விளம்பரம் ஆட்சென்ஸ் நமக்கு அப்ரூவ் பண்ணாலும் எப்போ பத்து மாதம் ஆனாலும் சரி, 2 மாதம் 3 மாசம் ஆனாலும் சரி, எப்போ $100 ஆகுதோ அப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்போ $100 ஆன உடனேயும் நமக்கு தர மாட்டாங்க. அது எப்படின்னா இப்போ நான் ஜனவரி மாதம் இப்போ ஒரு $100 வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஜனவரி மாதம் எண்டில் $100 ரீச் பண்ணிங்கன்னா அது பிப்ரவரி மாதம் எண்டில் நமக்கு சேலரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ வந்து அது கரெக்டாக தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்லிட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து எப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், அதுலேருந்து எவ்வளோ வந்து எங்களுக்கு எப்போ இந்த மானிட்டேஷன் ரீச் பண்ணிவிட்டு எவனியூ வந்து 100 ரீச் பண்ணுவேன் எவ்வளோ நாள் ஆச்சுன்றதை வந்து சொல்கிறேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து டிசம்பர் 2019 வந்து ஸ்டார்ட் பண்ண, கிட்டத்தட்ட இப்போ 1.5 ஆகுது நாங்கள் யூடியூப் சேனலில் வந்து இருக்கிறது. ஸோ வந்து டிசம்பர் 2019 ஸ்டார்ட் பண்ணது. எங்களுக்கு மானிட்டேஷன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா July 20 ஆச்சு, 2020. 1000 சப்ஸ்கிரைபர் வர்றது தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுப்பா. 4000 மணி நேரம் கூட நான் ரீச் பண்ணிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க 4000 வாட்ச் அவர் தான் ரீச் பண்ண கஷ்டம், 3000 சப்ஸ்கிரைபர் 4000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வாட்ச் அவர் ரீச் பண்றது கஷ்டம். நாங்க நிறைய வந்து நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன், தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால வந்து வாட்ச் அவர் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த 7வது மாதம் தான் ஜூலைல வந்து எங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகி அணையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த 100 ரெவன்யூ ரீச் பண்ண நாங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும்னா இந்த மாதம் மார்ச் எத்தனை 2021 மார்ச் தான் எங்களுக்கு $100 ரீச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சேலரி வந்து எங்களுக்கு வந்தது அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி நாங்கள் ரிசீவ் பண்ணமே. ஸோ அப்பயே ரிசீவ் பண்ண உடனே சொல்லந்தான் பார்த்தோம். இருந்தாலும் வந்து என்னன்னா அது 1 வருஷமா வந்து நம்ம 1.5 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு அப்புறம் சேலரி ரொம்ப கம்மியாக வந்ததுனால சரி சொன்னால் வந்து அப்புறம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் என்னடா அது ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் சொல்லலை. இப்போ நீங்கள் கேட்டதுனால வந்து இப்போ நாங்கள் சொல்லலான்னு வந்திருக்கோம். எப்படின்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து $30, $20, $18 அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்தது. ஆமாம், ஏன்னா ஜூலை $1.3 வந்தது ஃபர்ஸ்ட் மாதம் ஜூலை. ஒரு ஒரு நாளும் நான் வந்து ரெவன்யூ பார்ப்பேன் எவ்வளோ வருதுனா 0.09, 0.10 அது வந்து டாலர்ல, அதாவது ஒரு டாலர்னா அரை டாலருக்கு விட கம்மியாக தான் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ வந்து இதில் என்னன்னா நம்ம ஆரம்பிச்சுட்டு ரன் பண்ணிக்கிட்டே போகணும், நடுவில் வந்து விடக்கூடாது. என்னடா இது வரவே இல்லை சொல்லி விடக்கூடாது. போட்டுட்டே இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். 250 வீடியோ கிட்டே கிட்டத்தட்ட வந்து போட்டிருக்கேன் என்னோட சமையல் சேனலில். ஸோ அதுக்கப்புறமா இப்போது நார்மலாக அப்படியே வந்துகிட்டே இருந்தது. $100 வந்து நம்ம மார்ச் மாதம் வந்து $125 மார்ச் மாதம் வந்தது எங்களுக்கு. மார்ச் வந்து $125 வந்தது. அப்போ எப்படின்னா வந்து ரெவன்யூ வந்து இந்தியன் ரூபீஸில் 8600 ரூபா, இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு மந்த்து ரெவன்யூ.
ஆமா இப்போ வந்து ஒரு டாலர் 70 ரூபாய் கணக்கு பண்ணுவாங்க என்ன எப்படி இருக்கோ அது 70 71 72 ஏன் 74 வரைக்கும் கூட டாலர் ரேட் வந்து போகும் எங்களுக்கு வந்து 70 ரூபாயே 72 ரூபாயே 72 ரூபாய் கணக்கு பண்ணி 8600 ரூபாய் வந்தது ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எங்களுக்கு ஆமா இதான் எங்களோட யூடியூப் வருமானம் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் சொல்லி எல்லாருமே யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து யூடியூப்ல இருந்து 125 டாலர் வந்து வந்தது நிறைய பேர்லாம் வந்து நான் வீடியோ பார்த்துருக்கேன் போட்ட ஒரே நாள்லயே வந்து எனக்கு 1000 ரீச் ஆச்சு ரெண்டு நாள்ல வந்து அவங்கலாம் கொஞ்சம் நல்ல பிரபலமா இருக்கிறவங்களுக்குலாம் உடனே உடனே எல்லாமே ரீச் ஆயிடும் ஸோ ஒரு யாருமே தெரியாத ஒரு முகம் வந்து இப்போ புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீச் பண்ணவே முடியும் இந்த சேனல்ல சேர்த்து தான் வந்து ஏப்ரல் வந்தது இந்த சேனலுக்கு இப்போ சங்கீதா வினோத் சேனலுக்கு மார்ச் மாதமே எலிஜிபிள் ஆயிடுச்சு ஸோ அப்போ வந்து 81 டாலர் வந்தது அந்த அந்த காசும் அது பழைய சேனலும் சேர்த்து தான் எங்களுக்கு வந்து ஏப்ரலில் 195 டாலர் வந்து வந்தது எவ்வளோ அமௌண்ட்டுனா 14300 ரூபாய் அமௌண்ட்டு இந்தியன் ருபீஸ் மதிப்படி வந்தது எங்களுக்கு அப்புறம் வந்து மே மாதம் வந்து பார்த்தோன்னா 1,40,000 அது வந்து இப்போ 1000 வியூஸ் போகுது 1000 வியூஸ்க்கு வந்து நமக்கு இப்போ வந்து 1 டாலரு 2 டாலரு அது மாதிரிலாம் வந்து எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது எப்படி வருதுன்னே வந்து தெரியாது ஸோ ஒரு சில டைம் வந்து 100,000 வியூஸ் போவோம் வெறும் 10 டாலர் கூட வரும் ஒரு சில டைம் பார்த்தா 28,000 வியூஸ் தான் போயிருக்கு எனக்கு ஒரு தடவை வந்து அதுக்கே எனக்கு 10 டாலர் வந்தது ஸோ அது மாதிரி தான் வந்து எவ்வளோ ஆட் வந்து கொடுக்குறாங்க ஆட் ஃப்ரெண்ட்லியே வந்து நம்ம வந்து ஆட் ஃப்ரெண்ட்லி நினைக்கிறேன் பண்ணுங்க ஸோ ஆரம்பிச்சு பாதிலே வந்து விடக்கூடாது வந்து கண்டினியூஸாக வந்து இது பண்ணினே இருக்கும் எடுத்தோடனே நமக்கு வந்து சேலரி வந்துடாது அது ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண அதே மாதத்துலயே நமக்கு சம்பளம் வந்து வாங்குவாங்க ஸோ எனக்கு அப்படி கிடையாது நான் ஒரு வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே தான் இப்போ இந்த வருஷம் தான் நான் வந்து 19 ஸ்டார்ட் பண்ணி 2021 தான் நான் வந்து சேலரி வாங்குறேன் ஆமாம் ஸோ அதனால வந்து கான்ஃபிடென்ட் தான் நான் வந்து விடாமுயற்சி எனக்கு வந்து எப்பயுமே வீடியோ லாஸ்ட் மந்த் சேலரி 24,000 சொல்லவே இல்லையா ஆமா 342 டாலர்ல இருந்து 24,000 வரைக்கும் வந்துது ஃபர்ஸ்ட் மந்த் 8,000 இப்போ மூணாவது மாசம் 24,000 வந்திருக்கு ஆமா ஸோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டே தான் வரும் அதே மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க யூடியூப்லேயே நிறைய சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம யூடியூப்ல வந்து அந்த டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் வந்து சிஜிடெக்னு சொல்லிட்டு சிஜிடெக் தமிழ் ஒரு அக்கா வந்துருப்பாங்க அவங்ககிட்ட தான் டவுட்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்டால் அவங்க சூப்பராக வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணுவாங்க நீங்களும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது மாதிரி வந்து டிப்ஸு தர சேனல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நான் எங்களோட சாலரி வந்து சொல்லியாச்சு நீங்களும் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகே டாடா பாய்